ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் இளைய சமையல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரிண்டிங் ஹோலோ டைமண்ட் ஸ்டார் பேட்டர்னையும் பிரிண்டிங் பட்டர்ஃப்ளை பேட்டர்னையும் பார்க்கலாம். எதுக்காக இந்த ரெண்டு பேட்டர்ன் இப்போ நடத்துகிறேன்னா, இது வந்து இன்டர்வியூஸில் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ இது இவ்வளோ பெரிய பேட்டர்னாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி பார்த்த பேட்டர்ன் தான், அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணாலே இந்த பேட்டர்ன் தான் கொண்டு வந்துடலாம். இதையும் வந்து ஹோலோ டைமண்ட் ஸ்டார் பேட்டர்ன் தான் சொல்லுவாங்க. இது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பேட்டர்னை பார்த்துருக்கோம், பிரிண்டிங் ஸ்டார் பேட்டர்ன் சொல்லிவிட்டு. செவன்த் வீடியோ எயித்து வீடியோ பேட்டர்னில் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதுக்கும் இதுக்கும் என்ன சேஞ்சஸ்னால், இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஒரே ஒரு ஸ்டார் தான் ஃபஸ்ட் லைனில் இருப்பேன், மிடிலில் வந்து ஒரே ஒரு ஸ்டார் தான் இருக்குது. பட் இங்கே பாருங்களேன், இங்கே ரெண்டு ஸ்டார் இருக்குல்ல. ஸோ இந்த வரைக்கும் பேட்டர்னை கண்டுபிடிச்சிங்கன்னா, இதுக்கு அப்படியே மிரராக இருக்க பேட்டர்னும் வந்து ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம். இங்கே என்னென்ன என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்னா, இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கு நடுவில், இங்கே வந்து நடுவில் வந்து ரெண்டு ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹாஃபை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குல்ல, இங்கே இந்த ஹாஃபை கண்டுபிடிச்சிடணும். அது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் கிடைச்சிடும். இதே போல் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹாஃபை பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஹாஃபை பிரிண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை பேட்டர்னும் வந்து கிடைச்சிடும். ஸோ இது மட்டும் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டிய வேலை வரும். இது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பிரிண்டிங் ஸ்டார் பேட்டர்ங்கிற வீடியோ வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா போய்ட்டு செக் பண்ணிக்குவோம். இங்கே வந்து சும்மா ஓவரலாக என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கே வந்து ஒரே ஒரு ஸ்டார் வந்து நடுவில் வந்து இருக்குது, இதுக்கும் இதுக்கும் நடுவில். இதை வந்து நீங்கள் ரெண்டுத்துக்கும் மிடிலாக வந்து ஜீரோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் -1, -2, -3, -4, அதே போல் 1, 2, 3, 4 இந்த பக்கம் கரெக்டாக ஈவனாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஐயா வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண 0, 1, 2, 3, 4 இது மாதிரி எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பேசஸ் பிட்வீன் ஸ்டார், ஸ்பேசஸ் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் லைனை விட்டுடுங்க, செகண்ட் லைன்லேருந்து பாருங்கள். ஸ்பேஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, -1 அந்த காலத்தில் இருந்து +1 அந்த காலம் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ -1 to +1 எழுதியிருக்கேன். அதே போல் செகண்டு ஐயோட வேல்யூ 2 இருக்கும் போது -2 +2 வரைக்கும், -2 ஸ்டார்ட் ஆகிட்டு +2 வரைக்கும் முடியுது. இந்த ஸ்டார் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இங்கே தேர்டு ஐயோட வேல்யூ 3 இருக்கும் போது இங்கே தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதுக்குனா அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ -3 to +3 வரைக்கும் ஸ்டார்ட் இது முடியுதுன்னு சொல்லிட்டு. அதே போல் 4 பார்க்கும்போது -4 ஸ்டார்ட் ஆகிட்டு +4 முடியுது. ஸோ இதை எழுதி வச்சுருக்கேன். இங்கே 0 இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாரும் இல்லை, அப்படின்னா அதை வந்து நம்ம 0 to 0 சொல்லிட்டு எழுதிக்கலாம்ல. ஸோ அதை தான் இப்படி எழுதி வச்சுருக்கேன். இதை எழுதிட்டு இதுக்கான லிமிட் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ இதோட லிமிட் வந்து இந்த ஸ்பேஸை வச்சு தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது இந்த லிமிட் இருக்குல்ல, 0 to 0, -1 to +1, -2 to +2, அதை வச்சு தான் கண்டுபிடிப்போம். இது இதை வச்சு தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் ஆயிடுச்சு. ஸோ இது எதுக்கு மேட்சாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாரும் பார்க்கும்போது இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது, அப்படின்னா வந்து -i to +i சொல்லிட்டு எழுதலாமான் பாருங்கள். அதே போல் இங்கே -1 to +1 அப்படின்னா இங்கே வந்து 1 சொல்லிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -1 to +i சொல்லிட்டு எழுதியிருக்கலாம். ஸோ +1 அதே போல் -2 to +2 நம்ம லாஜிக் வந்து -i to +i சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கண்ணை மூடிட்டு மைனஸ் போட்டுடுங்க. ஐயோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, 2 சொல்லிட்டு இருக்கு, 2 அதுக்கப்புறம் +2 சொல்லிட்டு எழுதிட்டு ஐயோட வேல்யூ 2 தான் இருக்குது. ஸோ 2 அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா -i to +i, -3 to +3 ஸோ இதுக்கு இந்த லாஜிக் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் அப்ளை பண்ணுவோம். இப்போது என்ன அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்னா, இங்கே ரெண்டு ஸ்டார் நடுவில் வந்திருக்கிறதுனால இதை வந்து 0 மிடில் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா எதை வந்து 0 இங்கே மிடில் பாயிண்ட்டாக வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து பிரிக்கலாம், பட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இங்கே ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் பிரிண்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்பரை வந்து -0 வந்து மிடிலாக எடுத்துகிட்டு லெஃப்ட் போகிறத வந்து மைனஸாகவும் ரைட் போகிறத வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இது போல் ஈவன் நம்பர்ஸாக ஸ்டார்ஸ் ஈவன் நம்பர் ஸ்டார்ஸாக வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கவே செய்யாதீங்க. ஐயோட வேல்யூலாம் சேமாக தான், 0, 1, 2, 3, 4 ஓகேங்களா. ஜேவோட வேல்யூ மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது மாதிரி பிரிக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சமயத்தில் மட்டும், அதாவது இந்த ஸ்டார்ஸ்லாம் ஈவனாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 0 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜேவோட வேல்யூ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓகேங்களா. இப்போது இதுக்கு இதே மாதிரி நீங்கள் லாஜிக் கண்டுபிடி போகிறீங்க. இப்போது என்னோடய வேல்யூனா என்ன, இதில் வந்து எது மேக்ஸிமமாக இருக்கோ என்னோட வேல்யூன்னா நம்ம இன்புட் கொடுக்குற வேல்யூ. ஸோ 4 தானே, ஸோ 4 4 டைம்ஸ் எழுதிடுறேன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்லேருந்து தான் பார்த்துட்டு வரோம். எண்ணுங்கிறது
எத்தனை லைன்ஸ் பிரிண்ட் பண்ணுமோ அத்தனை லைன்ஸ் அந்த டைம் அத்தனை டைம்ஸ் வந்து அந்த எண்ணுங்கிற வேல்யூ எழுதணும்னு சொல்லிட்டு ஐயோட வேல்யூ இது ஜீரோத்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஸோ 0, 1, 2, 3, 4 இதையும் எழுதிடுறேன். இங்கே ஸ்பேஸ் பாருங்கள், ஸ்பேசஸ் பிட்வீன் ஸ்டார், இதில் எந்த ஸ்பேஸும் இல்லை. இதில் எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? 1, 2 ஸ்பேஸ் இருக்குது. இதில் 1, 2, 3, 4 அப்புறமா 1, 2, 3, 4, 5, 6, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஸோ ஸ்பேஸ் ஃபஸ்ட்டில் 0 இருக்குது, அதுக்கப்புறம் 2 இருக்குது, அதுக்கப்புறம் 4 இருக்குது, அதுக்கப்புறம் 6 ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 8 ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இந்த ஸ்பேஸ் ஜீரோங்கிறது எதுலேருந்து எது ஸ்டார்ட் ஆகுது? ஃபஸ்ட்டு 0 விட்டுட்டு மற்ற ஸ்பேஸ்லாம் பாருங்கள், இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே முடியுது? இங்கே முடியுது. ஓகேங்களா, நீங்கள் எப்பவுமே ஸ்பேஸுங்கிறது மட்டும் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸுங்கிறது இதுக்கு நேராக எழுதாமல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே முடியுதோ அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதுங்க. அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் ஆகிருது? -3 ஸ்டார்ட் ஆகிட்டு +6 முடியுதுல்ல, ஸோ -3 to +6 எழுதிடுறேன். சாரி, மைனஸ்லாம் இல்லை, +3 to +6. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எங்கே இருக்கு? 2 ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே முடிஞ்சிருக்கு, 7 முடிஞ்சிருக்கு, ஸோ 2 to 7. அதுக்கப்புறம் 1 to இங்கே முடியுது, 1 to 8. அதுக்கப்புறம் ஃபைனலாக 0 to 9. பாருங்களேன், இதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம் 1, 2, 3 அப்படின்னா இது வந்து 4 தான் ஆரம்பிக்குது. அதாவது இங்கே ஸ்பேஸ் ஆரம்பிச்சிருக்கு 2+ இவங்க வந்து ஒரு டிக்ரிமெண்ட் ஆகிடுது 9, 8, 7, 6, 5 சொல்லிட்டு நீங்களே இது வந்து இதை வச்சுட்டு நீங்கள் மேனுவலாக இது எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு லாஜிக் எப்படி எல்லாம் சொல்லிட்டு பாருங்கள், இப்போ எப்படி இதுக்கெல்லாம் லாஜிக் வந்து இது மாதிரி கண்டுபிடிச்சோமோ, இங்கே 4 to 5, 3 to 6, 2 to 7, 1 to 8, 0 to 9 சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கிறேன் 3 to 6 சொல்லிட்டு இருக்கு. இது வந்து ஐயோட வேல்யூ 1 இருக்கும் பொழுது, சரிங்களா? அப்படின்னா நம்ம எந்த வேல்யூ வந்து ஐயில் அப்ளை பண்ணும் பொழுது எனக்கு 3 to 6 சொல்லிட்டு வரும் சொல்லிட்டு பாருங்க. வெறும் ஐ தான் யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு இல்லை, என்னையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அப்படின்னா இங்கே பாருங்கள், என்னோட வேல்யூ 4 சொல்லிட்டு இருக்கு, ஐயோட வேல்யூ 1 சொல்லிட்டு இருக்கு. நம்ம வந்து n-1 n-i சொல்லிட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாமா இந்த ஸ்டார்டிங் லிமிட்காக. இப்போ இங்கே ஸ்டார்டிங் லிமிட் வந்து என்ன இருக்குது? என்னோட வேல்யூ 4 சொல்லிட்டு, 4-iயோட வேல்யூ 0 சொல்லிட்டு, 4-0, 4 சொல்லிட்டு கிடைக்குது இந்த ஸ்டார்டிங் லிமிட் கிடைக்குது. அதே போல் இதுவும் செக் பண்ணிட்டு 3 சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ இதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம், என்னோட வேல்யூ 4-2 இந்த லிமிட்டும் கிடைக்குது. ஸோ இதுவும் கரெக்டாக கிடைக்குது. அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் செக் பண்ணி பார்க்கலாமே, 4-4 0 சொல்லிட்டு கிடையாது. அப்படின்னா ஸ்டார்டிங் லிமிட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டார்டிங் லிமிட் என்ன? n-i சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். 2, இந்த எண்டிங் லிமிட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், இங்கே 4 சொல்லிட்டு இருக்கு, 4 கூட 1 ஆட் பண்ணால் 5 சொல்லிட்டு கிடைச்சிடும், கரெக்ட் தானே? சரி, அப்படின்னா நம்ம அது என்ன எழுதலாம், n+1 சொல்லிட்டு எழுதலாமா? ஓகே, இது செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே என்னோட வேல்யூ என்ன இருக்குது? 4 சொல்லிட்டு இருக்கு, 4 கூட 1 ஆட் பண்ணால் 5 சொல்லிட்டு வருது, பட் இங்கே 6 சொல்லிட்டு வருது. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பாருங்கள், கொஞ்சம் யோசிங்க. இங்கே ஐயோட வேல்யூ 1 சொல்லிட்டு இருக்கு, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், n+1+i சொல்லிட்டு எழுதுகிறேன். ஓகேங்களா, இப்போ செக் பண்ணி பாருங்கள், 4 ஃபஸ்ட்டு கேஸே மறுபடியும் செக் பண்ணுறேன், என்னோட வேல்யூ 4 4+1 5, 5+iயோட வேல்யூ 0 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 தான் கிடைக்குது, இது கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் லிமிட்டு இங்கே 4 இருக்குது, 4+1 5, 5+iயோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது? 1 சொல்லிட்டு, 5+1 6. ஸோ 6 கிடைக்குது. அப்படின்னா இந்த லாஜிக்கும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணு, இந்த லிமிட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணு. அதே போல் நீங்கள் இது எல்லாத்துக்கும் செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக தான் வருது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், நான் லாஸ்ட்டுக்கு சொல்கிறேன். இப்போ என்னோட வேல்யூ இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 4+1 5 சொல்லிட்டு வருது, 5 கூட ஐயோட வேல்யூ என்ன இருக்குது? 4 சொல்லிட்டு இருக்கு, 5+4 9. ஸோ இந்த வேல்யூ லிமிட்டையும் வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்னா ஸ்டார்டிங் லிமிட் இது, எண்டிங் லிமிட் இதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு. இதை வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து ஆல்ரெடி பார்த்த வீடியோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் லாஜிக் எழுதியிருப்பேன். இந்த லிமிட்லாம் i=0, i<+i++. இங்கே எதுக்காக வந்து ஜேயோட லிமிட் வந்து இங்கே நான் விட்டு வச்சுருக்கேனா, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜேயோட லிமிட் வந்து -n to +n, அதாவது இன்புட் வந்து 4 சொல்லிட்டு கொடுத்துட்டா -n to +n சொல்லிட்டு எடுத்திருப்பேன்.
அங்கே எதனால் மைனஸ் என் டு ப்ளஸ் என் ஜேவோட ஃபார் லூப்பை சொல்கிறேன். அது மாதிரி எடுத்துருக்குன்னா இங்கே மிடில் பாயிண்ட் வந்து ஒரே ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கு, அதனால் லெஃப்ட் சைடில் வந்து நெகட்டிவ் வேல்யூவும் ரைட் சைடில் வந்து பாசிட்டிவ் வேல்யூவும் எடுத்துறதுனால லிமிட் வந்து மைனஸ் என் ஜே ஈக்குவல் டு மைனஸ் என் ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் தந்துட்டு ஜே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் வேல்யூவே இல்லை தானே, எல்லாம் வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்குது. இதனால் இங்கே ரெண்டு ஸ்டார் ஸ்டார்டிங்லேயே வந்து இது மாதிரி ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்டார் ப்ரெசண்ட் ஆகிருக்கு இங்கே. ஸோ இந்த கண்டிஷனில் என்ன பண்ணால் நீங்கள் ஜேவோட லிமிட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு ஃபார் ஜேங்கிறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் இருக்குது. ஸோ ஜீரோ ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எது வரைக்கும் இருக்குது, நைன் வரைக்கும் இருக்குது. நைனுங்கிற வேல்யூ இன்புட் ஃபோர் தந்துட்டால் எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபோர் கூட டூவை மல்டிப்ளை பண்ணால் எயிட்டு, எயிட் ப்ளஸ் ஒன் நைன். ஸோ நைனுங்கிற வேல்யூ கட்டிச்சா அப்படின்னா ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன். இது தான் நீங்கள் அங்கே அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும், டூ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன். ஓகேவா, அப்புறமா வந்து ஜே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுறேன். ப்ரோக்ராம் வைஸ் எல்லாம் சேம் தான், இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இப்போ ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஸோ ஜேவோட லிமிட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும், ஜே ஈக்குவல் டு ஜீரோ, ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஜே ப்ளஸ் ப்ளஸ். இந்த இடத்துல வந்து அங்கே என்ன லாஜிக் அப்ளை பண்ணணுமோ அந்த லாஜிக் வந்து அப்ளை பண்ணுவோம். இங்கே ஸ்டார்டிங் லிமிட் எதுலேருந்து இருக்குது, என் மைனஸ் ஐ சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ என் மைனஸ் ஐ. எண்டிங் லிமிட் எதில் முடியுது, என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐ, ரைட்டா? அவ்வளோதான். மற்றபடி ப்ரோக்ராம் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, பில்ட் அண்ட் டர்ன் சொல்லிட்டு கொடுக்குறேன். என்டர் என் வேல்யூ சொல்லி கேட்குது. நான் ஃபைவ் சொல்லிட்டு கொடுக்கும்போது கரெக்டாக வந்து எப்படி வந்து இங்கே நடுவில் வந்து ரெண்டு ஸ்டார் வந்து விட்டுருக்கா, மற்றபடி எல்லாம் பேட்டர்னும் கரெக்டாக ப்ரிண்ட் ஆகுது. நான் இன்புட் வந்து ஃபோர் தானே கொடுத்தேன், அதுக்கு செக் ஆகுது கரெக்டாக ஒர்க் ஆகுதான் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபோர் செட் கொடுக்குறேன், அதுக்கும் பிறகு ரெண்டு ஸ்பேஸ் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே இன்புட் ஃபோர் சொல்லும்போது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் லைன் வந்து ப்ரிண்ட் ஆகிருக்கே, ஏன் ஃபோர் வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. நான் வந்து லாஜிக் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபோர் லைன் தான் வேணும்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து சிம்பிளாக என் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் சொல்லிவிட்டு நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிட்டால் வந்து உங்களுக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டார்ஸ் வந்து ப்ரிண்ட் ஆகும். ஸோ நான் இங்கே ஃபோர் சொல்லி தந்தேன்னா பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக வந்து ஃபோர் லைன்ஸ் தான் ப்ரிண்ட் ஆகிருக்கு. நான் அந்த டேபிள் கலம் க்ரியேட் பண்ணல, அதன் மூலியமாக லாஜிக் இருந்தால் இது மாதிரி பண்ணுறேன். நீங்கள் தரக்கூடிய இன்புட்டே அது மாதிரி தரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேபிள் கலம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் சிம்பிளாக இங்கே இந்த மாதிரி ஒரே ஒரு லைன் மட்டும், ஒரு லைனை வந்து அதில் இருந்து டிக்ரிமெண்ட் பண்ணும், அதனால என் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் சொல்லி நீங்களே மேனுவலாக கொடுத்தீங்கன்னா கூட ஓகே தான். இப்போ அதை ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு அது டவுட்டு, உங்களுக்கு அது வேணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் மெயினாக வந்து இங்கே எங்கே வந்து செக் பண்ணணும்னா இந்த லிமிட் கண்டுபிடிக்கிறேன், இல்லை என் ப்ளஸ் ஒன் சொல்லிட்டு கண்டு முடிட்டு ஒரே லிமிட்டை மட்டும் செக் பண்ணிட்டு போட்டக்கூடாது. எல்லா லிமிட்க்கும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே தான் நீங்கள் லாஜிக்கல் திங்கிங் வந்து உங்களுக்கு வைக்கணும். அதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணினா இந்த மாதிரி பேட்டர்ல வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போது இந்த பேட்டர்ன் கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ இந்த பேட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து இந்த பேட்டர்னுக்கு அப்படியே மிரராக இருக்கிறது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். இது வந்து டபுள் ஸ்டார்ஸ் வருது, இங்கேயும் டபுள் ஸ்டார் வருது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இது ஃபைண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை லைனுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் இருக்கா? ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன இருக்குது? ஐது வந்து இங்கே ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி ஸ்டார்ட் ஆகுமா? ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லிட்டு எழுதிட்டேன். அப்புறமா ஜேனா வந்து இந்த மாதிரி ஈவன் நம்பராக வந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஜேவோட வேல்யூ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோரு ஃபைவ் சிக்ஸு செவன் எயிட்டு நைன். ஓகேங்களா? இப்போது இதே போல் இதுக்கு பாருங்கள் ஸ்பேசஸ் இதில் வந்து எத்தனை ஸ்பேஸ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்பேசஸ் வரும். இதில் வந்து சிக்ஸ் வரும், இதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் வரும், அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து டூ வரும், இது ஜீரோன்னு சொல்லிட்டு வரும். எதுலேருந்து எது ஸ்பேஸஸ் ஸ்டார்ட் ஆகுது? இங்கே ஜீரோலேருந்து நைன் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜீரோ டு நைன் இங்கே எப்படி டிட்டோ பண்ணுமோ அதுதான் இங்கேயும் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒன் டூ எயிட்டு, அதுக்கப்புறம் டூ டூ செவனு, அதுக்கப்புறம் த்ரீ டூ சிக்ஸு, அதுக்கப்புறம் ஃபோர் டூ ஃபைவ்.
நீங்கள் ஒன்றும் இல்லை, இது அப்படியே திருப்பி எழுதுனா இந்த பேட்டர்ன் வரது போகுது இல்லை. ஸோ இந்த லிமிட்டை வந்து இங்கே இப்படி எழுதியிருக்கிறது அப்படியே ரிவைஸ் ஆகி எழுதிட போகிறோம், 0 to 9, 1 to 8 சொல்லிட்டு. இப்போ மெயினாக வந்து அந்த எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அதை தான் பார்க்கணும், அந்த ரேஞ்சை இப்போ கண்டுபிடிங்க. ஸோ 0 பார்த்தீங்கன்னா 0 to 9 சொல்லிட்டு இருக்கு. 0 to 9 வர வைக்க எந்த மாதிரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். ஜீரோவோட வேல்யூ வந்து ஐக்கு வந்து ஈக்குவல்ட்டாக இருக்குது, ஸோ அப்படின்னு ஐ சொல்லிட்டு லிமிட்டை வச்சுக்கலாமான்னு பாருங்கள். சரி ஓகே, அப்படி வச்சா பாருங்கள், இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து ஐயோட லிமிட் 0 தான் இருக்குது. ஸோ ஐக்கு பதிலாக 0 சொல்லிட்டு அப்ளை பண்ணால் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே போல் இங்கேயும் ஐ சொல்லிட்டு அப்ளை பண்ணால் 1 ஆரம்பிக்குது, இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இங்கேயும் 2 ஆரம்பிக்குது, ஐயோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணாலும் 2 இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணி, இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படி தான் நம்ம ஸ்டார்டிங் லிமிட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் ஐ சொல்லிட்டு. 2 எண்டிங் லிமிட் இப்போ கண்டுபிடிக்கணும். எண்டிங் லிமிட் என்ன இருக்குது? 9, 8, 7, 6, 5 சொல்லிட்டு வருது. இங்கே என்ன வேல்யூலாம் அப்ளை பண்ணால் 9 வரும்னு சொல்லி பாருங்கள். என்னோடய வேல்யூ நம்மளுக்கு 4 சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. 4 வந்து 2 மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். 8 கூட ஒன்று ஆட் பண்ணிடலாமா? ஸோ 2 × n+1 சொல்லிட்டு நான் கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன். 2 × n+4 2 × 4 = 8, 8 + 1 = 9 இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இங்கே பாருங்க என்னோட வேல்யூ 4 இருக்குது. 2 × 4 = 8 8 + 1 = 9 மறுபடியும் 9 தான் கிடைக்குது, பட் இங்கே 8 சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம கொஞ்சம் இங்கே தான் திங்க் பண்ணணும். இங்கே ஐயோட வேல்யூ 1 இருக்கா, இது வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே போதா? அப்படின்னா இதை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிடணும், -i சொல்லிட்டு இங்கே சப்ராக்ட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. இப்போ வேணால் செக் பண்ணி பாருங்கள், மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து செக் பண்ணி பாருங்களேன். 2 × n 2 × 4 = 8 8 + 1 = 9 9 - இங்கே 0 இருக்கிறதுனால இது வேலிட் இல்லாமல் ஆகிடும், 9 தான் கிடைக்கும். ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போது இங்கே 2 × 4 = 8 8 + 1 = 9 இங்கே ஐயோட வேல்யூ என்ன இருக்குது? 9 - 1 = 8 சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இங்கே 2 × 4 = 8 8 + 1 = 9 - ஐயோட வேல்யூ என்ன இருக்குது? இங்கே 2 சொல்லிட்டு இருக்கு. ஸோ 7 இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணு. மற்ற கண்டிஷன் செக் பண்ணணும், அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படின்னா அதுக்கான லிமிட் என்ன? ஐ 2 × n+1 - i இதுதான் இதுக்கான லிமிட்டு. ஓகேங்களா? இப்போது இதை தான் எடுத்துன்னு போயிட்டு ப்ரோக்ராமிங்கில் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே நான் எங்கே வந்து ரொம்ப திங்க் பண்ணேன்னா இந்த லாஜிக் கண்டுபிடிக்க ரொம்ப திங்க் பண்ணேன். இதுதான் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் யோசிச்சாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிடும். இப்போ இன்னொரு கண்டிஷன் என்ன பார்த்தீங்க, இதை தூக்கிட்டு இப்போது நம்ம பார்த்த லாஜிக் என்ன? ஐ. அப்புறமா இந்த லாஜிக்கை தூக்கிட்டு இதுக்கு பதிலாக 2 × n+1 - i அவ்வளோதானே. என்டர் என் வேல்யூ 4 சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்கள், எனக்கு நடுவில் வந்து 2 ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு, மற்ற பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, இல்லை ஈஸியாக தான் இருக்குது. ஸோ லாஜிக் தான் உங்களுக்கு மெயினாக தேணும். இப்போ இந்த 2 பேட்டர்னே வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போது இந்த பேட்டர்ன் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னை வந்து அதுக்கீழே வந்து பிரிண்ட் பண்ணிட்டா எனக்கு இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு இது மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்குமா? ஸோ இதுதான் ஹோலோ டைமண்ட் பேட்டர்ன். ஓகேங்களா? அதை வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரிண்டிங் ஹோலோ டைமண்ட் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரிண்டிங் ஹோலோ டைமண்ட் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணும்னா எனக்கு இந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணுமா, இல்லை இதுக்கு ரிவர்ஸாக இருக்க அந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணுமா? இதுக்கு ரிவர்ஸாக இருக்க பேட்டர்ன் தானே பிரிண்ட் பண்ணும். ஸோ அந்த லாஜிக் காப்பி பண்ணிடணும். அதுக்கு ஒன்றுமே பண்ணல, இதை எடுத்து சிம்பிளாக வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேனா லாஜிக் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு வருது n - i. இங்கே n+1 + i n+1 + i அவ்வளோதானே. ஸோ பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தரேன். சேம் ப்ரோக்ராம்னா அங்கேயும் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். 5 சொல்லிட்டு கொடுத்தா பாருங்கள் கிடச்சிச்சா, ஈஸியாக வந்துச்சு பாருங்கள் பேட்டர்ன். ஹோலோ டைமண்ட் பேட்டர்ன் கிடச்சிச்சா, வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான வேல்யூ கொடுக்குறேன். 10 சொல்லிட்டு என்டர் தரேன் பாருங்கள், இப்போ நல்லா தெரியுதுல்ல.
இப்போ இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, இது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆயிருக்கு, அது கீழே இதை பிரிண்ட் ஆயிருக்கு, ரைட்டா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னோட லாஜிக் எழுதிட்டு அது கீழே இந்த பேட்டர்னோட லாஜிக் எழுதிட்டா எனக்கு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகிடுமா? ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் வரணும்னா எந்த லாஜிக் ஃபஸ்ட்டு வரணும், இந்த லாஜிக் ஃபஸ்ட்டு போயிடணும்ல. ஸோ அப்படியே இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுற இந்த ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை, இதை எடுத்துகிட்டு இன்டர்சேஞ்ச்னு ஒன்று காப்பி பேஸ்ட் தான், அவ்வளோதான். இப்போது பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன், வேல்யூ 7 சொல்லிட்டு தந்துட்டு, சாரி 7 சொல்லிட்டு என்டர் தந்தால் பாருங்கள் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் பிரிண்ட் ஆயிடுச்சா. இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் ஒரே பேட்டர்னில் வந்து கொண்டு வந்துட முடியாது, ஏன்னா பட்டர்ஃப்ளை பேட்டர்னுங்கிறது இது ஒரு ஹாஃப் போர்ஷன், இது ஒரு ஹாஃப் போர்ஷன், ஒரே பேட்டர்னில் வந்து இந்த லாஜிக் எழுத முடியாது. ஸோ ரெண்டு கண்டிஷனாக தான், அதாவது ரெண்டு ப்ரோக்ராம் இந்த லாஜிக்கும் இந்த லாஜிக்கும் மிங்கிள் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராமும் ஹோலோ டைமண்ட் பேட்டர்ன்லாம் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் இந்த ரெண்டு ஃபார் லூப் இதுக்கு மேலே இருக்க பேட்டர்னுக்கும் கீழே வந்து ரிவர்ஸாக இருக்கலாம் அந்த பேட்டர்னுக்கும் இந்த லாஜிக் இது மாதிரி அப்ளை பண்ண ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் லாஜிக் தான் புரிஞ்சு வச்சுருக்கணும். நான் நடத்தின பேசிக்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எது மாதிரி பேட்டர்ன் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நான் ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் ஐலியன்ஸ் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.